இங்கே சகோதரர் தமிழ் காமராசன் அவர்கள் பேசும்பொழுது, உரையாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், இப்படிப்பட்ட உண்ணாவிரதத்தை நான் பார்த்ததே கிடையாது, கிட்டத்தட்ட தண்ணி கூட கொடுக்கல யாருக்கும், கொலப்பட்டினி உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னார். இப்படி நம்மளையெல்லாம் வருத்தி கொண்டு நாம் இங்கே இந்த அறப்போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், இங்கே அந்த வழி பெரிய வழி கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் 21 உயிர்களை பலி கொடுத்துருக்கிறோம், அதற்கு இல்லை அதெல்லாம் வராத வழியாக இந்த வழி இதில் வந்துட பொழுது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அது எப்பவுமே இப்படி தான் ஒரு சிறப்பான போராட்டமாக எல்லோரும் வியக்கும் ஒன்றும் இருக்கும். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 21 உயிர்கள், அரியலூர் அனிதா, செஞ்சி பிரதீபா, திருச்சி சுபஸ்ரீ, சேலையூர் ஏஞ்சலன் ஸ்ருதி, திருப்பூர் ரீத்துஸ்ரீ, கூனிமேடு மோனிஷா, பட்டுக்கோட்டை வைசியா, நெல்லை தனலட்சுமி, கோவை சுபஸ்ரீ, செந்துரை விக்னேஷ், தருமபுரி ஆதித்யா, திருச்செங்கோடு மோத்திலால், கரூர் பிரீத்தாஸ்ரீ, அரியலூர் நிஷாந்தி, மேட்டூர் தனுஷ், தோரங்குறிச்சி கனிமொழி, மதுரை ஜோதிகாஸ்ரீ, காட்பாடி சௌந்தர்யா, குரோம்பேட்டை ஜெகதீஸ்வரன். இப்பொழுது 21 மாணவர்கள், குரோம்பேட்டை ஜெகதீஸ்வரனுடைய தந்தை செல்வசேகர், 21 உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் நான் வந்து 21 தற்கொலைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த 21 தற்கொலையும் தற்கொலை கிடையாது, இது கொலை. இந்த கொலையை செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு, அந்த கொலைக்கு துணை நின்றது அடிமை அதிமுக. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நேற்று நள்ளிரவு வரை இந்த இடத்துல மிகப்பெரிய கனமழை பெய்து கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை எப்படி நடக்கும் என்று சந்தேகமும் இருந்தது. இந்த நேரத்திலே மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பங்கேற்ற பல்வேறு பேச்சாளர்கள், கல்வியாளர்கள்லாம் நிறைய கருத்துக்களை, இந்த நீட் எப்படி வந்தது, அதில் உள்ள இந்த புள்ளி விவரங்கள், சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் மிக தெளிவாக காலையிலிருந்து உங்களுக்கெல்லாம் விளக்கி கூறிவிட்டார்கள். அதனால் நான் 2-3 விஷயங்களை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த நீட்டை பற்றி நான் மிக அதிகமாக பேசிட்டேன், கடந்த 5 வருடங்களாகவும் பேசிட்டேன், இனிமேல் பேசுகிறதுக்காக தயாராகவும் இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே நான் அமைச்சராக நான் பங்கேற்கவில்லை, இந்த நிகழ்ச்சியிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்கவில்லை, நான் சாதாரண ஒரு மனிதனாக உதயநிதி ஸ்டாலினாக பங்கேற்கின்றேன். இறந்து போன இந்த புகைப்படங்களில் இருக்கக்கூடிய இறந்து போன அந்த 20 குழந்தைகளுடைய அண்ணனாக பேச வந்திருக்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் காலை 5 மணி முதல், கிட்டத்தட்ட காலை 9 மணி முதல் இப்பொழுது 5 மணி வரை இவ்வளவு உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் ஒரு ஒரு இடத்துலையும் 8000-12000 வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய கழக தோழர்கள், மருத்துவர்கள், பெற்றோர்கள், இப்படி பொதுஜனம், சாமானிய மக்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா, நீங்கள் அத்தனை பேரும் நான் எந்த உணர்வோடு கலந்து கொண்டிருக்கிறேனோ அதே உணர்வோடு தான் நீங்களும் கலந்துருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தை அறிவித்தவுடன் எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த நீங்கள் போராட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருவீங்க, நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நானே போராட்டத்தை கலந்துக்க போகிறேன் அப்படின்னேன். அப்புறம் சொன்னாங்க, இல்லை இல்லை கலந்துக்கூடாது, சட்ட சிக்கல் வரும், உங்களுடைய பதவி பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு பறிக்கப்படும், தகுதி இழப்பு நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் புகாரை கொடுத்துருக்கிறார், பிரீச் ஆஃப் ஓத், அமைச்சர் பொறுப்பில் இருந்தால் போராட்டத்தில் கலந்துக்கூடாது அப்படின்னு என் மேல் புகார் கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன், இந்த அமைச்சர் பதவி இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பில் இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய மாணவனுடைய கல்வி உரிமை முக்கியம், அதற்காக என்ன இழப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன் சொல்லித்தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு,
ஒரு கூட்டம் நடத்துறாரு. சரி, நடத்திட்டோம். அதில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள்லாம் அழைச்சி ஒரு கூட்டம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி, நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறார் ஆளுநர். அதில் வெற்றி பெற்ற ஒரு மாணவனுடைய தந்தை திரு அம்மாசி அப்பன் எந்திரிச்சு குரல் கொடுக்குறார், சார் இந்த நாங்கள் எங்ககிட்ட பணம் இருக்குது, நான் வந்து நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டு நான் வந்து புகார் கொடுக்கல, என்னுடைய மகன் வெற்றி பெற்றுட்டார், நீட்டில் கோச்சிங் காமிச்சா எனக்கு பணம் இருந்தது, வசதி இருந்தது, நான் கோச்சிங் காமிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் நீட் தேர்வு ரத்து செய்யுங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒருத்தர் தைரியமாக எழுந்திரிச்சு ஆர்னர் கேட்குறாரு. இவர் ஏதோ திமிருத்தனமாக, ஐ வில் நெவர் சொல்கிறதே பார்த்தா நெவர் எவர் நான் கேட்குறேன் திரு ஆர்னர் அவர்களே, ஹூ ஆர் யூ, வாட் அத்தாரிட்டி டு யூ ஹேவ், நான் கேட்குறேன் திரு ஆளுநர் அவர்களே, ஹூ ஆர் யூ, ஆர் யூ பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ், யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன், நாங்கள் சொல்கிறத எங்கள் முதலமைச்சர் சொல்கிறத கவர்னர் போய் ஒன்றிய அரசிட்ட கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை, நீங்கள் ஒரு தபால்காரர், மரியாதை கொடுத்தா போயிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன், ஆர்என் ரவி, நீங்கள் அவர் பேர் ஆர்என் ரவி கிடையாது, ஆர்எஸ்எஸ் ரவி, உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன், இன்னும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்க மாதிரி, வாட் அத்தாரிட்டி டு ஹேவ், யூ ஹேவ் நோ ரைட்ஸ், நீங்கள் உங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன என்ன எலெக்ஷனில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்க, ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்யுங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க, நான் இல்லை, எங்கள் கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிற்க வச்சு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க, உங்களுடைய சித்தாந்தங்களையெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், நீட்டுக்கு ஆதரவாக நானே வரேன். அனிதாவில் ஆரம்பித்து சட்டத்தை நான் சொல்கிறேன், ஆமாம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இந்த 21 மாணவர்களோட வீட்டுக்கு நான் போயிருக்கேங்க, முக்காவாசி பேர் வீட்டுக்கு போயிருக்கேன், எதுக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கு இல்லை, அந்த குழந்தைங்களுடைய பிணத்தை பார்க்கறதுக்கு, பெற்றோர்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு, ஒவ்வொரு பெற்றோரும் என் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ அந்த ஜெகதீஷோட இறப்புக்கு போகும்போது இந்த பையன் ஃபயாசுதீன் என்னை பார்த்து கத்துனான், இப்போ ஆளுநரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எடுத்து பாருங்களேன், தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விட்டுருவாங்களா, பிஜேபி அது எப்படி ஆளுநர் எடுத்து கேள்வி கேட்கலாம், ஏன் கேட்டார் என்ன கேள்வி கேட்போம், இப்போ ஃபயாசுத்தின் எனக்கு 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 எடுத்து கேள்வி கேட்டான், என் மேடையில் ஏறி வச்சு பேச வச்சுருக்கேன்ல, அந்த தைரியம் எனக்கு இருக்குல்ல, திரு அம்மாசியப்பன் அவர்களுக்கு மிரட்டல் விடுறாங்க, நான் இந்த மேடையில் சொல்கிறேன், திரு அம்மாசியப்பனுடைய வேலைக்கு நீங்கள் ஏதாவது பங்கம் வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், தமிழ்நாட்டு மக்களை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆளுநர் அவர்களே, வாக்குறுதி கொடுத்தோம், ஆனால் அந்த வாக்குறுதிக்கான முழு முயற்சியும் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அமைத்து முதல்வரான ஒரே மாதத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது, குழு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணாங்க, மாணவர்களை சந்தித்தாங்க, பெற்றோர்களை சந்தித்தாங்க, ஆசிரியர்களை சந்தித்தாங்க, நீட்னால் எவ்வளோ பாதிப்புங்கிற அந்த அறிக்கை சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டது, சட்ட மசோதா நிறைவேற்றி யார் அதிமுக சேர்ந்த ஓட்டு போட்டான், 234 பேரில் 230 பேர் வாக்களித்தாங்க ஆதரவாக அதிமுக உள்ளிட்டு, வாக்களிக்காத அந்த 4 பேர் யார் தெரியுமா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, வெளிநடப்பு செஞ்சாங்க, ஆ பிஜேபி, அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புறீங்க நம்முடைய தலைவர் அவர்கள், உடனே நாங்கள் உடனே சொன்னோம் அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி ஒரு சட்ட மசோதா பண்ணாங்க அனுப்பிச்சு வச்சாங்க, அது எங்கே போச்சுன்னே தெரியல, ஒரு வருஷம் அதிமுகக்காரன் இங்கே போய் சொல்லிகிட்டே இருந்தான், வருவோம் வந்துடும் வந்துடும் நாங்கள் விளக்கு கொடுத்துருவோம்னு, ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் திருப்பி வைத்த உடனே அடுத்த நாளே அனைத்து கட்சி கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு மீண்டும் மசோதா நிறைவேற்றப்பட்டு மீண்டும் அனுப்பப்பட்டது, அதையும் டெல்லிக்கு அனுப்பாமல் வச்சுருந்தார், தொடர்ந்து நம்முடைய அமைச்சர்கள்லாம் அனுப்பிச்சு வலியுறுத்தி இப்போ ஜனாதிபதி கிட்ட இருக்கு, ஆனால் எந்த பதிலும் இல்லை,
இவர் இங்க உட்கார்ந்துகிட்டு ஐ வில் நெவர் எவர் நான்